கொடுத்து நம்மக்கிட்ட சாப்பிட்டுட்டே வரேன்னு சொன்னாங்க. நான் வந்து இன்னும் கட் பண்ணாமே இருக்கேன். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அம்மா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அம்மா அம்மா இருங்க, கட் பண்ணாதீங்க. இதை வச்சு நான் சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலான்னு இருக்கேன். நான் தான் கட் பண்ணாமல் இருக்கேன். என்ன ரெசிபி? அல்வா செய்ய போகிறேன், பப்பாயா அல்வா. பப்பாளி அல்வாவா? சூப்பராக தான் இருக்கும், செஞ்சிடலாமா? வாங்க செய்யலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பப்பாளி பழம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நம்ம இன்னைக்கு பாதி போதும். இது டேடி வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃப்ரெண்டு கொடுத்தாங்களாம். பப்பாயாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம், கட் பண்ணல, இந்த மாதிரி தான் டீஸ்பூன் அளவு எடுத்துட்டோம். நல்ல பழம், செம்மையாக பழுத்து சூப்பராக இருக்கு டேஸ்ட்டாக. இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் ஜூஸ் மாதிரி அரைச்சி நம்ம பப்பாயாவை நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து அல்வா செய்யலாம், எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டே ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேனில் இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாம் இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய சேர்த்தாதான் நல்லா. இப்போ நம்ம பாதாமும் முந்திரியும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். நெய் வந்து அதுலேயே இருக்கட்டும், நம்ம பாதாம் முந்திரி மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பப்பாயா ஜூஸ் அதை சேர்த்துப்போம். சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அல்வா வந்து சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி கொடுக்கலாம். கட் பண்ணி கொடுக்க சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, ஜூஸ் போட்டாலும் சில பேர் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், கிட்ஸுக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அவங்களாம். இப்போ நம்ம வந்து 1 கப் சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 1 கப் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வந்து ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு நல்லா வந்து சுருண்டு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து நம்ம அல்வா ரெடியானதுக்கு அர்த்தம். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட்டியாக இருக்குது பாருங்கள், இது வந்து அங்கே மிக்ஸியில் மையாமல் இருந்துருக்கும். அது வந்து நம்ம இப்படி போட்டு இதிலே நல்லா பப்பாய் அல்வா நல்லா ரெடியாகி வந்திருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். இதை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். பிபி, லோ பிபி இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நல்லா ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நல்லா இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம அல்வா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்க்க சேர்க்க நல்லா சூப்பராக அல்வா ரெடி ஆகும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம பப்பாயா அல்வா செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து அதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்ககிட்ட வந்து இதுவே நல்லா கலராக இருக்குது, இதில் வந்து ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணல, இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் கலர்லாம் சேர்க்காமல் செஞ்சால் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். அது பாருங்கள் செம்மையாக இருக்குது, நல்லா முந்திரி பாதாமெலாம் போட்டு வேற லெவலில் இருக்குது. அம்மா வந்து இதை வந்து நம்மளை கட் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. நம்ம வந்து அம்மாவுக்கு அதை விட சூப்பராக ஒரு அல்வாவே செஞ்சு கொடுத்துட்டோம். அம்மாண்ட நம்ம கொடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்மளோட பப்பாய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்கவே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு அம்மாண்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம. அம்மா என்ன பண்ணுறீங்க? அல்வா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடுங்க. யே, சக்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.